இன்னைக்கு ஒரு அருமையான கவிதையோடு ஆரம்பிக்கலாம். பிறகு செலவழிக்கலாம் என பணத்தை சேமிக்க முடியும், பின்னால் வாழ்ந்து கொள்ளலாம் என ஒரு நாளை கூட சேமிக்க முடியாது. இன்றைக்கி நான் உங்களுக்கு வேர்க்கடலை வச்சு ஒரு கதம்ப சட்னி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கடையில் வாங்கின பச்சை வேர்க்கடலை இல்லை வறுத்த வேர்க்கடலையும் யூஸ் பண்ணல. நான் எங்கள் வீட்டில் இருந்த வேர்க்கடலையே, தோட்டத்தில் விளைஞ்ச வேர்க்கடலையே காஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். நீங்கள் ரோட்டில் விற்றுட்டு போகும்போது அதை வாங்கி பசங்களுக்கு எப்படி அதை உடைக்கிறது, இப்போ உள்ள பசங்களுக்கு அது வேர்க்கடலை செடியிலேருந்து வருதா எதுலேருந்து வருது எப்படின்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இதை நீங்கள் வீட்டில் வச்சு கும்பலாக உட்காந்து சின்ன பசங்களுக்கு அந்த வேர்க்கடலை எப்படி உடைக்கணும், அதை எப்படி எடுத்து மறுபடியும் அதை ஊற வச்சா அது பச்சையாக மாறும், காஞ்ச வேர்க்கடலையை ஊற வச்சா அந்த பருப்பை ஊற வச்சா பச்சையாக மாறும், அதே மாதிரி அந்த மாதிரி ஊற வச்சு பச்சை வேர்க்கடலையாக மாறும்போது அதை அவிச்சு சாப்பிட்லாம், அதே உடச்ச வேர்க்கடலையை வறுக்கும்போது அது வறுத்த வேர்க்கடலையாக சாப்பிட்லாங்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். கும்பலாக உட்காந்து நாங்கள் அதெல்லாம் உடச்சிக்கிட்டுருக்கோம். உடச்சி நல்லா பருப்பாக வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து கடாயில் போட்டு வறுத்து நான் உங்களுக்கு சட்னி பண்ணி காட்டுறேன். கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இது ராவாவே போட்டு வறுத்துக்கலாம், எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. கடாயில் போட்டு அந்த உரித்த வேர்க்கடலையை போட்டு வறுக்கும்போது அதிலேயே ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய், உங்களுக்கு எந்த அளவு தேவையோ உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு மிளகாய் போட்டுக்கோங்க. இதே பச்சை மிளகாய் போட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த காஞ்ச மிளகாய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அந்த தோல் வந்து உறிஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அது நல்ல கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ரெண்டு மிளகாயுமே கலந்து நம்மளுக்கு செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துக்கிட்டு நீங்கள் புடைக்கக்கூடாது, ஏன்னா அந்த தோல்லையும் நம்மளுக்கு சத்து இருக்கிறனால அதை புடைக்காதீங்க. புடைக்காமல் அந்த வறுத்ததோடைய அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுலேயே இப்போது நான் புளிப்புக்காக இதில் புளி சேர்க்கலை, அதுக்கு பதிலாக நான் மாங்காய் சேர்த்துருக்கேன், தேங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு பூண்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அதோடைய வறுத்த வேர்க்கடலையே அந்த கடாய் சூட்லேயே இதை லேசாக வதக்கிக்கோங்க. ஏன்னா இது புளி வச்சா நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு ரொம்ப. ஆனால் நான் இன்றைக்கி புளிக்கு பதிலாக நான் மாங்காய் சேர்த்துருக்கேன், தேங்காய், உப்பு, அதிலே கொஞ்சம் பெருங்காயம் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் பெருங்காயம் வைக்கலைனாக்க தாளிக்கும் போது கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து கொட்டிக்கோங்க. செம்ம வாசனையாக இருக்கும். இதை இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.